இங்கே வந்து ஹீரோயின்ஸ் அதிகம், ஆக்டர்ஸ் கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வரலட்சுமி மேடம். ஸோ எனக்கு ரொம்ப இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அவங்கள அப்ரோச் பண்ணேன். மேம், இந்த மாதிரி நீங்கள் நிறையா கதையை நாயகியாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் நான் பர்டிகுலராக பார்த்தேன், அது கூட கேட்க ரொம்ப நல்லா தோணுச்சு. வரலட்சுமி சரத்குமார் இஸ் லைக் அ ஃபீமேல் விஜய் சேதுபதி அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லா ரோலுமே பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க அப்படின்னு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? எனக்கு வந்து ஐ திங்க் தமிழில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து தெலுங்குல கிடைச்சிட்டு இருக்கோம். என்னோட கிராஃப் தெலுங்குல பயங்கரமாக மேலே வச்சு. ஆமாம், ஸோ அங்கே ஐ வாஸ் ஷூட்டிங் பேக் டு பேக் டு பேக் ஐம் ஷூட்டிங் தெலுங்கு மூவிஸ். ஸோ அந்த லவ் வந்து இங்கே மக்கள்கிட்ட கிடச்சிச்சு. பட் டைரக்டர்ஸ் எந்த காரணத்துக்காக வந்து அவங்க அதை விஜுவலைஸ் பண்ண முடியாமல் அந்த கேரக்டர் எழுத முடியாமல் என்னன்னு தெரில, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரில. பட் அங்கே ஒரே வருஷத்தில் வந்து எனக்கு அந்த அப்படி கொண்டாடுறாங்க நாங்கள். சார், 2018 ஃபஸ்ட்டு கனடா, அதுக்கப்புறம் 2020 தெலுங்கு, ஆமாம் இப்போ தமிழ். ஸோ இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட்னு வந்திருக்கு, நீங்கள் அப்போவே அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கலாமா? எதுக்கு இந்த கேப் விட்டீங்க? பேன் இண்டியா பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், எனக்கு அந்த பயம் இருந்தது. ஆக்சுவலாக பயங்கன்னா எனக்கு பள்ளி தான். ஒரு பள்ளியை மட்டும் நான் பார்த்துட்டேன், பாம் கூட ஹேண்டில் பண்ணிவிடுவேன். இந்த பள்ளி மட்டும், ஆமாம் பள்ளி மட்டும் நாட முடியாது சார். அது எங்கே இருந்தாலும் வந்து அந்த ரூம் கூட நான் நுழைய மாட்டேன். அது தூக்கி ஃபர்ஸ்ட் வெளில போடுங்க, இல்லாட்டி அந்த ரூம்குள்ளே வரமாட்டேன் சொல்லிட்டு அப்படியே ஒத்த கால நல்ல நிற்பேன். போச்சு, அன்றைக்கி நைட்டு எல்லாம் செத்தாங்க, அந்த குட்டி பள்ளி தேக்கச்சு ஓடிடும். இங்கே போங்க, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லி உள்ளு கதை போட்டு கூட்டிட்டு வரேன். சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ படத்தோட ப்ரொமோஷனாக ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார், ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் உங்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. ஸோ நீங்கள் நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தானே சார்? ஆமாம், விழுப்புரம், சொந்த ஊர் விழுப்புரம். டவுனில் பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே படித்து சிதம்பரம் முத்தியா பாலிடெக்னிக்கில் படித்து ஒரு 18-19 வயசு இருக்கிறப்ப நான் கர்நாடகா ஷிஃப்ட் ஆனேன். 33 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துட்டு, ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, வர்றப்ப நல்ல கான்ட்ரிபியூஷனோட வரணுன்றதுக்காக தான் இந்த படத்தோடு வந்திருக்கேன். இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ் சினிமாவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஒரு ஒரு தரமான சினிமாவை கொடுக்கணுன்றதில் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இது ஒரு தரமான சினிமாவாக இருக்கும். கன்னடத்தில் நான் ஒரு அத்தனை படங்கள், ஒரு 19 படம் டைரக்ட் பண்ணி, தெலுங்கில் ஒரு படம் டைரக்ட் பண்ணி, தமிழுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் இத்தனைக்கும் ப்ரொடியூசர் கூட நான் 8 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் வரலன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தது. நான் வர்றப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அது உண்மையும் கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவங்களை இந்த படம் பண்ணுறது கேட்டு சில விஷயங்களால் அது நடக்க முடியாமல் போயிட்டு இப்போ கடைசியாக அது நடந்தது. ஸோ கண்டிப்பாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க, வந்துட்டேன். ஓகே, நாங்களும் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எஸ் மேம், நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் கேள்வி. ஸோ 2023 ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 3 படங்கள், V3, வீரசிம்மா ரெட்டி, மைக்கேல், இப்போ அடுத்து இந்த படம். ஸோ யசோதா லாஸ்ட் இயர் வந்தாங்க. ஸோ மற்றவங்கள விடுங்க, ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலாகவே ஆரம்பிச்சிருக்கா? ரொம்பவே, பிகாஸ் 3 படங்கள் நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் V3 வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு சொன்னேன் ஆக்சுவலாக. ஏன்னா எதிராக வந்து சில படம் வந்து நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும் நல்ல கண்டென்ட்னு, ஆனால் அது போய் சேருமானு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ண படம் தான் V3 உண்மையிலே. பிகாஸ் சம்டைம்ஸ் பெரிய படங்கள்லாம் வரவேற்பு வந்து நம்ம சின்ன படங்களுக்கு வராது, சில வாட்டி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. ஸோ ஐ சார், அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ என் கான்சியஸ் வந்து நல்ல படம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அது நம்ம கையில் இல்லை, அது எப்படி போய் ரீச் ஆகுதுன்னா அப்படி பார்த்த ஒரு வெற்றி தான் வந்து V3. நிறைய பேர் வந்து அதை பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நல்லா வந்துருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். வீரசிம்மா ரெட்டி வந்து கேட்கவே வேணாம், அது பெரிய பிளாக் பஸ்டர். மைக்கேல் வந்து நான் வந்து சந்திப்பாக மட்டும் தான் பண்ணாதேன், ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து கேட்டோன்னே ஓகே பண்ணி, ப்ளஸ் அது ஒர்க்கிங் சேர்ந்து ஓகே நான் அப்படி லாங் டைம். ஸோ இமீடியட்டாக ஓகே சொன்னேன். பட் மூணுமே நல்லா வந்துருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே சார், 2018 ஃபஸ்ட்டு கனடா, அதுக்கப்புறம் 2020 தெலுங்கு, ஆமாம் இப்போ தமிழ். ஸோ இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட்னு வந்திருக்கு, நீங்கள் அப்போவே அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கலாமா? எதுக்கு இந்த கேப் விட்டு கேப்? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கேஜிஎஃப்ன்ற படம், கனடா ஒரு படம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பஸ் கிரியேட் பண்ணி அதை ஒரு பேன் இண்டியா படம்ன்ற விஷயங்கள் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அந்த ட்ரெண்டே ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து முதல்ல இருந்தே வந்து ரொம்பவும் கமர்ஷியல் எலிமெண்ட்டை வச்சுட்டு படம் பண்ண ஒரு டைரக்டர் கிடையாது. ப்ராபபிளி என்னோடய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் கமர்ஷியல் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே கூட வேறு வேறமான கதைகளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கன்னடத்துலேயே நான் கமர்ஷியல் படம் பண்ணி கூட, ஆனால் என்னோடய செகண்ட் இன்னிங்ஸ் 2011 நான் பண்ண படங்கள் எல்லாமே கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், ஆக்டர்ஸை நம்பியும் கதையை நம்பியும் எடுத்த படங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த படங்களை வந்து இப்போ காந்தாராவே அவ்வளோதான்,
டு பி ஹானஸ்ட் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவன்றதால சொல்கிறேன், கனடா இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லுவேன். அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு. ஆல்ரெடி கேஜிஎஃப்னு ஒரு ப்ரொஃபைல் இருந்ததுக்கு எடுத்தவொடனே பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணலை, அவங்க பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு வரவேற்பாச்சு. அப்புறம் ஸ்லோவாக ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு தான் தமிழில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறமா எல்லாரும் சார் தெலுங்கில் போனார், அப்புறம் ஹிந்தி, இப்படி தான் போச்சு. ஸோ இது சில விஷயங்கள் இருக்குது நமக்கு நல்லாயிருக்குன்னு தெரியும், பட் ஒரு பேன் இண்டியா பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்தது. ஓகே, டீசெண்டாக ஒரு படம் இருக்குது, பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தா நான் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சி. நான் ஒரு வெற்றியை எதிர்பார்த்தேன், ஆனால் அது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. மக்களுக்கு பிடிச்சிச்சு, கிரிட்டிக்ஸ்லாம் கண்ணாமண்ணு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க செம படம்ன்ட்டு. எனக்கு மூணு விருது வாங்கி கொடுத்துச்சு, சிறந்த கர்நாடகா ஸ்டேட் அவார்டு, சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த துணை நடிகையான விருந்து அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்களுக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். பேன் இண்டியான்றது ஒன்று, அந்த இவர் நம்ம சூர்யா சார், எஸ்ஜே சூர்யா சார் ஒரு வாட்டி பண்ணார்ல குஷி படம் ஹிட் ஆன ஒன்று, அங்கங்கே போய் கேம்ப் மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் பண்ணிட்டு வந்தார். ஹிந்தி வரைக்கும் போய்ட்டு திரும்ப வர்றதுக்கு மூணு வருஷம் ஆச்சு. அது மாதிரி என்ன ஒரு ட்ராவல் எனக்கு ஆரம்பிச்சு. தெலுங்கில் வந்து அல்லர்வின் சார் கேட்டார், அவர் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டு நீங்கள் வந்து படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவருக்கு பண்ணி கொடுத்தேன் ஆஹா தெலுங்குக்கு. அப்புறம் திரும்ப நடுவில் ரெண்டு படம் வேறு படங்கள்லாம் டைரக்ட் பண்ணேன். திரும்ப இங்கே இந்த படம் எனக்கு வந்து தமிழ் ஒரு கரெக்டான படமாக இருக்கணும்னு எதிர்பார்த்துருந்தேன். நம்ம தாய்மொழி ஒரு சரியான படம் அமையணுன்ட்டு கரெக்டாக அதை டிசைன் பண்ணி எனக்கு நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து கோ ப்ரொடியூசராக இருக்கணும் அந்த படத்துக்கு. என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து கோ ப்ரொடியூசராக வரணும். ஸோ இப்படிலாம் என்னோடய பிஸ்னஸ் ஐடியாவும் நிறையா இருந்தது. இயக்குனராகவும் இருக்கணும்னு நான் ஒரு 25 பேருக்கு மேலே எனக்கு இந்த படத்தை கேட்டிருக்காங்க தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து கதையை மட்டும் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் நான் போட்ட கண்டிஷன், நான் வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை சார், இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக இருப்பேன். நிறையா விஷயங்கள் எனக்கு ஒத்து வரல. எனக்கு ஒத்து வந்த ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சப்போ நான் வந்து அதை பேன் இண்டியாலாம் இல்லாமல் இது கூட பேன் இண்டியா தான், பேன் ஜம்ப் இண்டியா. ஓகே சார். மேம், நீங்கள் 2012 இன்ட்ரெஸ்டி வந்தீங்க, 2023, ஒரு 11 வருஷத்தில் இப்போ கம்பெனியை பார்த்தோம்னா 30 மேலே படங்கள் போயிட்டே இருக்கு. 47 படம் போயிட்டு இருக்கு, கரெக்டாக 47 நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ 11 வருஷத்தில் இது அதிகம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் வேகமாக ஓடணும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, ஐ டோன்ட் ஹவ் ரியலி ஜட்ஜ்ட் தட் வே. ஐ திங்க் ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் டன் அ லாட் மோர் இஃப் பீப்பிள் வர் மோர் சப்போர்ட்டிவ். எனக்கு வந்து ஐ திங்க் தமிழில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து தெலுங்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா வந்து பார்த்தோன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நான் கடைசி ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கிராக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே வந்து என்னோடய கிராஃப் தெலுங்குல பயங்கரமாக. ஆமாம், ஸோ அங்கே ஐ வாஸ் ஷூட்டிங் பேக் டு பேக் ஐம் ஷூட்டிங் தெலுங்கு மூவிஸ். ஸோ அந்த லவ் வந்து இங்கே மக்கள்கிட்ட கிடச்சிச்சு. பட் டைரக்டர்ஸ் எந்த காரணத்துக்காக வந்து அவங்க அதை விஜுவலைஸ் பண்ண முடியாமல் அந்த கேரக்டர் எழுத முடியாமல் என்னன்னு தெரில, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ அது இங்கே அந்த நான் எதிர்பார்க்க அளவுக்கு இங்கே வரல. பட் அங்கே ஒரே வருஷத்தில் வந்து எனக்கு அந்த அப்படி கொண்டாடுறாங்க நாங்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக நவ் ஐ ஃபீல் இஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு இங்கே. ஸோ அதான் ட்ரூத். ஓகே, அதே மாதிரி ஹீரோயின்னா அவங்க கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் உடச்சு நிறைய ரோல்ஸ் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறீங்க, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது நீங்களா விரும்பி பண்ணுறதானா, இல்லை இயக்குநர்கள் வரும்போதே இந்த சாய்ஸோட வராங்களா உங்களுக்கு? இல்லை, ஐ எம் டூயிங் லீட் ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் கேரக்டர்ஸ், ஐ டூ நெகட்டிவ். எனக்கு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து நடிகைன்னா அப்போ நடிக்கணும். ஓகே, அவ்வளோதான். நான் வந்து வந்து இது சப்போர்ட்டிங் ஆக்டரா இல்லை சைடு ஆக்டரா இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டா இதெல்லாம் வந்து எனக்கு என் மைண்ட்லேயே கிடையாது. அதெல்லாம் ஒரு படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நடிக்கிறோமா, நடிச்சுட்டு வா, அதுவும் வேலை. அது உங்கள் சைட் ஆர்டிஸ்டாக இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டாக இல்லை லீட் ஆர்டிஸ்டாக வந்து நான் பார்க்க மாட்டேன். இந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் வரலட்சுமி, இவங்க எப்படி யோசிச்சிங்க? இப்போ வரலட்சுமி மேடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 முன்னாடி நான் அப்ரோச் பண்ணேன். தெலுங்கு தமிழில் ஒரே வாட்டி பண்ணலாம், பைலிங்குவல் பண்ணலான்ட்டு அப்ரோச் பண்ணேன் இதே படத்தை. ஆனால் அது அமையலை. அமையாதப்போ வெறும் தெலுங்கு மட்டும் வேறு ஒரு பாயல் ராஜ்புத்துன்னு ஒரு ஹீரோயினை வச்சு அந்த படத்தை தெலுங்கில் பண்ணேன். தமிழில் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு கரெக்டான காஸ்ட்டு தேவைப்பட்டப்போ ஓகே, நான் ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டேன் வரலட்சுமி மேடம், நம்ம இந்த வாட்டி போய் அப்ரோச் பண்ணலாம்னு இவங்களை பண்ணேன். இவங்க கரெக்டான ஆப்டான இது எனக்கு நான் சொல்கிறேனே, இங்கே வந்து ஹீரோயின்ஸ் அதிகம், ஆக்ட்ரஸ் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மியான ஆக்ட்ரஸ் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வரலட்சுமி மேடம். ஸோ எனக்கு ரொம்ப இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அவங்கள அப்ரோச் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், சந்தோஷ் மாதிரி ரொம்ப ஒரு ரீஃபைண்டான ஆக்டர் வந்து இன்றைக்கி கம்மி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா யூத் வராங்க, செய்கிறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் வேறு. ஒரு ஆக்டர் வேறு, ஹீரோ வேறு. எனக்கு ஒரு ஆக்டர் தேவைப்பட்டு சந்தோஷம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்தார். அதே மாதிரி அம்மா கேரக்டர்ஸ்னு நம்ம ரெகுலராக டிப்பிக்கலாக சில விஷயங்கள் யோசித்து பார்ப்போம். நீங்கள் கனவுல எழுப்பி இப்போ அவருக்கு ஏற அந்த கேரக்டர் தமிழ் படத்தில் அம்மானா ஒரு பேரை சொல்லுவீங்க நீங்கள், அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான். அவங்க கிடையாது, லைக் அவங்கள மாதிரி ரெகுலராக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ எனக்கு ஈஸ்வர் ராவ்
மேடம் மைண்டுக்கு வந்தாங்க, ஒரு பாலுமகேந்திரோட சாரோட கண்டுபிடிப்பு ஈஸ்வர் ராவ் மேடம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூர்டான ஆக்ட்ரஸ். சார்லி சாருக்கு ஒரு டைமென்ஷன் மாநகரத்தில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்தாரு. அவருடைய விஷன் அது, பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷன் அது. சார்லி சார் வந்து ஒரு காமெடியனாக இருந்தவர் தூக்கின்னு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போ கேரக்டரில் போட்டு செம்ம ஆக்டர் அவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் லோகேஷ் கனகராஜ், ஏன்னா சார்லி சார் மாதிரி ஒரு ஆக்டர் எனக்கும் இவருக்கு இதுவும் பண்ண வரும் அவர் இருந்து. ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. பாலா சார் மோல்டு பண்ணி வச்சுருந்தாரு, சந்தோஷம் வந்து பார்த்திபன் சார் மாதிரி ஆளுகள் டைரக்டர்கள் மோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா நான் கூட்டு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் ரொம்ப தேடல் பண்ணலை, ரொம்ப தேடவும் இல்லை. எனக்குன்னு ஒரு விஷன் இருந்தது, எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்தது, எனக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது, கன்விக்ஷன் இருந்தது. அதுக்குள்ளே இவங்க நாலு பேரும் வந்தாங்க. இதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணவங்களாம் கூட பெரிய ஆளுங்க தான். கூத்துப்பட்ட ஜெயக்குமார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சென்ட்ராயன் ஆகட்டும், சுப்பிரமணிய சிவா டைரக்டர் சுப்பிரமணிய சிவா எல்லாமே பண்ணியிருக்காங்க, யாசர் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ்னு வர்றப்ப ஓகே ஒரு ஒரு யாராவது ஒருத்தன லோக்கல் வச்சு முடிச்சுருவோம் அப்படின்லாம் இல்லாமல் செடியன் சார் கேமராமேனு, மியூசிக்னப்போ சாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சேன், அது கரெக்டாக அமைஞ்சது, அவ்வளோதான். ஓகே சார். மேம் பொதுவாக இப்போ ரீமேக் படங்கள் பண்ணும்போது நடிகர்கள் ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க, ஒன்று அந்த படத்தை பார்த்துருவாங்க ஒரிஜினலை பார்த்துட்டு, ஸோ அதே மாதிரியே நாம் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. சில ஒரிஜினலை பார்க்க மாட்டாங்க, நமக்கு என்ன போதோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் என்ன டைப் பார்த்தீங்களா? டூ பார்க்கல. நீங்கள் கதை தான் கேட்டாங்க, கதை கேட்டேன். படத்தோட செவன்த்தோ எய்த் டே வந்து அது ஆல்ரெடி பாதூரம் படம் முடிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து ராமஜி ஃபிலிம்ஸில் வெட்டி உட்காந்துனால அந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். ஆமாம், அப்போ தான் அந்த படத்தை சரி நேற்று அந்த படத்தை பார்த்தேன்னு சொல்லி அதுக்கிட்ட வந்து சொன்னேன். படம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்துருக்கீங்க? ஓகே மேம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா கதையை நாயகியாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு கம்பெனி நான் பர்டிகுலராக பார்த்தேன், அது கூட கேட்க ரொம்ப நாளாக தோணுச்சு, வரலட்சுமி சரத்குமார் இஸ் லைக் அ ஃபீமேல் விஜய் சேதுபதி அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க அப்படின்னு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? Yeah, it's a compliment only because I think Vijay Sethupathi is one of the finest actors we have in our country in Sri Lanka. It's not just industry. I think he's a very fine actor, and to be compared to him as a female version is a good thing only. I won't take it as a bad thing. It's a compliment though. Okay. நீங்க தமிழ்ல ஏதும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா சார் இந்த படத்துக்காக? கண்டிப்பா நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு பண்பாடு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு. தமிழுக்கு ஒரு விஷயம் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்திருக்கேன். ஜியோகிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து கனடா வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கும், தெலுங்கு வந்து அதேமாதிரி மலைப்பிரதேசமாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளாட் லேண்டாக யோசித்திருக்கேன், ஒகேனக்கல் மாதிரி தர்மபுரி. ஆமாம், ஒரு கேரக்டர் ஃபேஸ் அதே மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கலர் வந்து மாற்றிருப்பாங்க, வீடும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கள் ரெண்டு படம். ஃபர்ஸ்ட் நான் ஈஸ்வரி மேம் சாலி சார் சந்தோஷ் பண்ணது வந்து கொண்டால் பாவம். ஓகே 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 சார். பொதுவாக இப்போ நாங்கள் நிறைய த்ரில்லர் படங்கள் பார்க்குறோம், பார்க்கும்போது அதில் பிஜிஎம் வந்து செம்மையாக இருக்கும். மோஸ்ட்லி படங்கள் நாங்கள் சர்ச் பண்ணும்போது யார் அந்த மியூசிக் டேரக்டர் பார்த்தா சாம்சிஎஸ் தான் இருப்பார். இந்த படத்தில் அவருடைய ஒர்க் எப்படி சார்? இல்லை, நான் சாம்சிஎஸை வந்து ஒரு 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 க்ரைம் த்ரில்லருக்கு ரெகுலராக பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டரு, அதனால் அவரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் நான் சூஸ் பண்ணலை. அவர் எனக்கு தேவைப்படலை. நான் எப்படி எனக்கு தேவைப்பட்டேன்னா, நான் எல்லா விஷயத்துலையும் அதான் சொல்லுவேன். இந்த படம் வந்து நிறைய கேள்வி பதில் இருக்கும், நிறைய இடத்துல வெறும் பதில் மட்டும் இருக்கும் கேள்வி இருக்காது, நிறைய இடத்துல வெறும் கேள்வி இருக்கும் பதில் இருக்காது. அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். அதை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு தேவைப்பட்டார். என்னுடைய யூனோ தட் இப்போ ஏ ரமன் சார் கூட எனக்கு கிடைச்சாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு பட்ஜெட் வேணும் இல்லையா. ஸோ எனக்குன்னு ஒரு இந்த படத்துக்கு சூட்டபுளாக இவர் இருந்தால் இவர் நல்லாவே பண்ணுவார், ஒரு நல்ல எனக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது சாம் எனக்கு கரெக்டான நபராக தென்பட்டார். நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த படத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறோன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் வந்து சாம். பயங்கரம்னா பயங்கரம். நான் சாதாரணமாக சொல்ல, நீங்கள் நாளைக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு ப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஒரு அழகாக இழைச்சிருக்காருன்னு சொல்லலாம், செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே சார். மேம் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரிஜினல் பார்க்கலை, பட் ஆனால் சீன் சொல்லும் போது இது நம்ம கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்ற தயக்கம் இந்த சீன்ஸில் இருந்ததா?
நான் சீனா ஆக்சுவலா சொல்லவே இல்லை, கதையா தான் சொன்னேன், கதையா தான் சொன்னேன், கதையா தான் சொன்னேன். சீனா நான் கேட்கவே இல்லை, கதை கேட்டேன்னு நமக்கு சொல்லிட்டு கரெக்டாக ஷூட் தான் போனோம். ஸோ ட்ரெயிலர் வச்சு கழிச்சு. ஸோ ட்ரெயிலரில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், உங்கள் மேலே பள்ளி விழுகிற மாதிரி. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பள்ளி எதுவும்? ஐயோ நிறைய விழுந்துருக்குங்க, கேவலமான விஷயம் அது. அது ஒரு கண் ஆக்சுவலாக பயம் கண்டா எனக்கு பள்ளி தான். ஒரு பள்ளியை மட்டும் நான் பார்த்துட்டேன், ஃபார்ம் கூட ஹேண்டில் பண்ணிவிடுவேன், இந்த பள்ளி மட்டும். ஆமாம், பள்ளியை மட்டும் நாட முடியாது சார். அது எங்கே இருந்தாலும் வந்து அந்த ரூம்குள்ளே நான் நுழைய மாட்டேன். அது தூக்கி ஃபஸ்ட்டு வெளில போடுங்க, இல்லாட்டி அந்த ரூம்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த காலம் நான் வெளில நிற்பேன். போச்சு, அன்றைக்கி நைட்டு எல்லாம் செத்தாங்க, அந்த குட்டி பள்ளியை எங்கேயாச்சும் ஓடிடும். நீங்கள் போங்க, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லி நான் உள்ளு கதை போட்டு பூட்டிடுவேன். போய் பிடிங்க அந்த பள்ளியை, அந்த பள்ளியை பிடிச்சிட்டு வரலாம். என் பயன் என் ரூமில் ஒரு பள்ளி இருக்கக்கூடாது. அது உண்மை தான். அது அதை ஃபஸ்ட்டு கேட்டேன் சார், உண்மையான பள்ளியா சார், இல்லை மேடம் ஃபேக் பள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஓகே சார். ஸோ இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பேசிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரலாம், எல்லா மக்களும் பார்க்கற மாதிரி இருக்குமா? இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுவோம். ஒரு 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 சினிமான்றதை வந்து ஒரு கருத்து திணிப்பாகவையோ இல்லை ஒரு பிரசங்கத்துக்காகவோ எடுக்கிற விஷயம் கிடையாது. இதில் கண்டிப்பாக நம்ம நான் வந்து 100 ரூபா கொடுத்து எதுக்கு நீ சொல்கிற கருத்தை கேட்கணும், எனக்கு கருத்து சொல்ல 1000 பேர் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்ற ஒரு இன்னைக்கு ஒரு ஆடியன்ஸோட ஆட்டிடியூடு இருக்குது. அது நியாயமான ஆட்டிடியூட் கூட. அப்போ அவங்களுக்கு வேண்டியது பொழுதுபோக்கு. ஆனால் அதே ஆடியன்ஸ் இன்னொரு கேள்வியும் கேட்குறான், பொழுதுபோக்குன்றதுக்காக நீ கண்டபடி கண்டதையும் கொடுத்தா என்னால் பார்க்க முடியாது, சிந்திக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கூட இருக்கணும், பொழுதுபோக்கு கூட ஒரு நல்ல விஷயமாகவும் கண்டென்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்கு இன்றைக்கி ப்ராபபிளி ஓடிடியில் நம்ம கோவிட் டைமில் ஓடிடியில் நிறைய கண்டென்ட்டை பார்த்து 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 ஓ இப்படி இதை தாண்டி ஒரு சினிமா இருக்கா அப்படிலாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸு. அவங்களுக்கு தீனி போடுற ஒரு படமாக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் ஓரியன்ட் சினிமாவுக்குள்ளே ஒரு பொழுதுபோக்கு கொண்டு வரும், ஒரு க்ரைம் த்ரில்லர் கொண்டு போக முடியுமா? முதல் நீங்கள் படத்தை ஒரு 25-30 நிமிஷம் இது க்ரைம் த்ரில்லர்னு உங்களால் சொல்ல முடியாது. ரொம்ப சாதாரணமான ஒரு பாரதிராஜாவோட படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு முதல் மரியாதையில் இருக்கிற ஒரு ஃபீலு. ஒரு ஒரு பாரதிராஜா வந்து ஒரு கிராமத்தில் ஒரு லவ் படம் லவ் ஸ்டோரி பண்ணுறப்ப ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து சின்னதாக ஒரு விஷயம் உள்ளே வரும், ஒரு க்ரைம் உள்ளே வரும், ஒரு 30 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு ஒரு உள்ள அப்படியே 30 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு க்ரைம் பண்ணுறதே உள்ளே வரும். ரொம்ப ஸ்லோவாக உள்ளே கொண்டு போகும், பட் பயங்கரமாக உங்களை பாதிக்கும். ஒரு கடைசி 25-30 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகி இருப்பீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு டிஸ்டர்ப் ஆகி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்திருக்கேன். இதுக்கு வந்து செடியன் சாருக்கு முன்னாடி வந்து ஒரு கேமராமேனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், கேமரா விமனை ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க சில காரணங்களால் அவங்களால அவங்களுக்கு என்னுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதனால் அவங்க அதுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக இது பண்ணிவிட்டு இந்த படம் நான் பண்ணியே தீரணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டன்ட் 6 பேரை கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சாங்க. இதான் நம்ம படம் போகிற படம், அடுத்த படம் இங்கே ஷூட்டிங்கு, படம் பாருங்கடானா. அதில் ஒரு பையன் வந்து அழுது, அந்த கேமராமேன் எதுக்காக இந்த படத்தை எனக்கு காமிச்சனே, ஒய் டிட் யூ ஷோ திஸ் ஃபிலிம் டு மீ அப்படின்ட்டு அழுதுட்டு, ஐ வில் நாட் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் சம்திங் லைக் தட், அது மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி போயிட்டான் அந்த பையன். பட் அது வந்து நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன், அவன் அந்தளவுக்கு பாதிப்படுவேன். ஸோ எல்லாருமே என்கிட்ட வந்து அதை பற்றி அவங்க அந்த கேமராமேன் வந்து என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அது பெரிய வேலிடேஷனாக எனக்கு பட்டுச்சு. டெஸ்டிமோனின்னு சொல்லுவோம் நம்ம, டெஸ்டிமோனியாக பட்டுச்சு எனக்கு. நான் இப்படி இந்த அப்போ தான் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக கொடுத்துச்சு, ஓகே தமிழ் நம்ம பண்ணுறப்ப இந்த இம்பாக்ட் தான் மக்களுக்கும் போய். சினிமாவில் இருக்கிற ஒருத்தனே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கான்றப்ப கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகுவாங்க அப்படின்றது இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து வெளில போகிறப்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 இலக்கியத்தை படிச்சுட்டு என்டர்டெயின் ஆகி போன ஒன்று இருக்கும்ல. கவிதைன்றது இலக்கியம்ங்க, அதுக்காக கவிதை வந்து போரிங்னு எனக்காவது சொல்லியிருக்கேம்மா. கவிதையை படிக்கிறப்ப கூட உங்களுக்கு ஒரு குதுகலம் ஏற்படும், மேத்தாவோட கவிதைகள், வைரமுத்து கவிதைகள், அதுக்கு முன்னாடி புதுமை பெருந்த கவிதைகள், பாரதியார் கவிதைகள், ஏன் இவங்க அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் கவிதைகள் படி உள்ள ஒரு கருத்து இருக்குது, அது கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடா எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். ஓகே, இந்த படம் கனடாவில் நிறைய விருதுகள் வாங்குச்சு. ஆமாம், தமிழில் மேடமுக்கு விருது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நீங்கள் வெயிட் அண்ட் சி, எனக்கு விருது வரட்டி மக்கள் எதுக்கு போதுங்க. அது இல்லை, மக்கள் கண்டிப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு விருது கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நாங்களும் படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர்.